தமிழகத்தில் பருவமழை மற்றும் குளிர்காலங்களில் பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு பரவாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருப்புகழ் குழுவினர் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் சென்னையில் புதிய மழைநீர் வடிகால் பணிகளும் பழைய வடிகால்களை சீரமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறினார். மழைக்காலத்தில் டெங்கு பரவக்கூடும் என்பதால் சுகாதாரத்துறை பல்வேறு துறைகளுடன் இணைந்து தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் இதற்காக 500க்கும் மேற்பட்டோர் களப்பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தென்னை விவசாயிகளின் நலனுக்காக கொப்பரை தேங்காய் கொள்முதல் தேதியை வரும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டித்து தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை 21 மாவட்டங்களில் 12,300 தென்னை விவசாயிகளிடமிருந்து 14,800 மெட்ரிக் கொப்பரை தேங்காய் தமிழக அரசின் சார்பில் கொள்முதல் செய்யப்பட்டது. கொள்முதலுக்கான கால அளவினை மேலும் நீட்டிக்க வேண்டும் என மாநில அரசு விடுத்த கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றதைத் தொடர்ந்து தற்போது இந்த கால நீட்டிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. கொப்பரை தேங்காயை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் தங்களது சிட்டா அடங்கல், ஆதார் அட்டை மற்றும் வங்கிக் கணக்கு புத்தக நகல்களுடன் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பதிவு செய்து கொள்முதலுக்கு கொண்டு வருமாறு வேளாண் உற்பத்தி ஆணையர் கேட்டுக் கொண்டுள்ளார். சூழல் தாங்கு மண்டலம் குறித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தொடர்பாக வழக்கு இடைமனுவை தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாட்டில் உள்ள பாதுகாக்கப்பட்ட வன உயிரின வாழ்விடங்களை சுற்றி அறிவிக்கப்பட்ட சூழல் தாங்கு மண்டலம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சூழல் தாங்கு மண்டலங்களில் எந்தவொரு நோக்கத்திற்காகவும் புதிய கட்டுமானங்கள் அனுமதிக்கப்படக்கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஆணையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரி வழக்கு இடைமனு தாக்கல் செய்ய உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் நீர் மேலாண்மை திட்டப் பணிகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் விதைகள் இயக்குநர் ருக்மணி, நிலத்தடி நீர் அறிவியல் அறிஞர் KP சிங் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் சரவண்குமார் முன்னிலையில் திட்டங்களை ஆய்வு செய்தனர். திருநாவலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சேர்ந்தநாடு ஊராட்சியில் அமிர்த ரோவர் திட்டத்தின் கீழ் 900,000 ரூபாய் மதிப்பீட்டில் 1 ஏக்கர் பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள தொப்பையான் குளத்தினை மத்திய குழுவினர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தியாகதுருகம் ஒன்றியத்தில் சுமார் 25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏரி மதகு புனரமைப்பு பணிகளையும் ஆய்வு செய்தனர். மதுரை மாநகரின் முக்கிய சாலை சந்திப்புகளில் போக்குவரத்து நெரிசலை கண்காணிப்பதற்காக நிறுவப்பட்டுள்ள 50 புதிய கண்காணிப்பு கேமராக்களின் இயக்கத்தை மாநகர காவல் ஆணையர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். தனியார் நிறுவன உதவியுடன் நவீன வசதிகளுடன் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், குற்ற சம்பவங்களை கண்காணிக்கவும் பல்வேறு குற்ற வழக்குகளின் போது இந்த CCTV பதிவுகள் குற்றவாளிகளை அடையாளம் காண உதவுகிறது என்றும் தெரிவித்தார். பொதுமக்கள் தங்களது குடியிருப்பு பகுதிகளிலும் வணிக நிறுவன பகுதிகளிலும் CCTV கேமராக்களை பொருத்தி சமூக விரோதிகளை கண்காணிக்க உதவுமாறு காவல் ஆணையர் கேட்டுக் கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றின் வழியே கடலுக்கு செல்லும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கும் என்பதால் கரையோர கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாகவும் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதன் காரணமாகவும் அணைக்கு வரும் நீர் முழுவதுமாக கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. எனவே ஆற்றின் கரையோர கிராமங்களின் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கிராமங்களில் ஒலிபெருக்கி மூலமாகவும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு வருகிறது.